ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மத்திய அரசு சார்பை இசஞ்சீவாணி ஓபிடி அப்படின்ற ஒரு ஆன்லைன் டாக்டர் கன்சல்டன்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டாக்டர்கிட்ட பேசி அவங்க வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதேமாரி வந்து ஆன்லைன்லேயே ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல சர்வீஸையும் வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வெளியில் வந்து போக தேவையில்ல, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தா ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக கன்சல்டன் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வெறும் ஃபோன் மூலமாகவும் கால் பண்ணி கேட்கலாம். இதில் வீடியோ கன்சல்ட் இருக்குது, சாட் போஸ் இருக்குது, எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்தே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் டாக்டர்கிட்ட பேசி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா அதுக்கான ப்ராசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இசஞ்சீவாணி ஓபிடி.இன் இதான் இது அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக டாக்டர் கன்சல்டன்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணியாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டோக்கன் நம்பர் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணும். ஒன்ஸ் உங்கள் டோக்கன் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு எப்போ வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கான டோக்கன் வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தா ஆன்லைனில் வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபைனலாக உங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருவாங்க, நீங்கள் ஆன்லைனில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ரியல் டெலிமெடிசன் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டேட் வைஸில் உங்களுக்கான டாக்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ சர்வீஸாக மத்திய அரசு சார்பில் உங்களுக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல திட்டம்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கன்சல்டன்ட் டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆவரேஜாக எவ்வளோ பேர் வந்து கால் பண்ணுறாங்கன்னா 2 மினிட்ஸ் 30 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அவங்க வந்து பேசுகிற டைமாக வச்சுருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் வெயிட் பண்ணுற டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டோக்கன் வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கடுத்து ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தா 233 டாக்டர்ஸ்க்கு மேலே வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. உங்களுக்கு தேவையான டாக்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டைமிங் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் போய் நிறைய ஸ்டேட் இருக்கும், நம்ம தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், தமிழ்நாடுக்கான டைமிங் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் ஓபிடிக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க, காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அதுக்கடுத்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தா டிபி மெடிசனுக்கு ஆயுஷுக்கு அந்தமாரி வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைமிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைம் இருக்கான்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதான் உங்களுக்கான டைமிங். அதேமாரி வந்து பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, டவுட்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா எப்படி இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அகைன் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. இதில் போயிட்டு பேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் இதில் போயிட்டு ஃபஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஜென்ரல் ஓபிடியா ஸ்பெஷாலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டினா ஸ்பெஷாலிட்டி வந்து கொடுத்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டென்டலா இல்லை வந்து பார்த்தா என்டா, இதுமாதிரி வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சூஸ் பண்ணுறதா வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தா ஸ்பெஷல் டாக்டர் இல்லை நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் ஓபிடி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜென்ரலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னை இசஞ்சீவாணியா, ஆயுர்வேதாவா, ஹோமியோபதிக்கா, நேச்சுரோபதியா, சித்தாவா, யுனானியான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எதில் கன்சல்ட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும், அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் ஓடிபி டைப் பண்ணிட்டும் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்தமாதிரி வந்து பார்த்தா இப்போதைக்கு டோக்கன் ஜென்ரேஷனுக்கான பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் அகைன் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் இதில் போய் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஏஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் ஏதோ அந்த ஏஜை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸோ தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கடுத்து உங்கள் சிட்டி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கடுத்து பிளாக் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலாக ஃபீமேலாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க, மெயில் ஐடி ஆப்ஷன் தான். ஸோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காடலாம் விட்டுலாம். ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, இதில் போய்ட்டு ஃபுல் அட்ரஸை கொடுங்க. அதுக்கப்புறம் பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க, ஸோ பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க.
கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு வந்து கார்டில் நீங்கள் வந்து பார்த்தா செல்ஃபாகவும் அப்ளை பண்ணலாம், ஃபேமிலி மெம்பராகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேமிலி மெம்பருக்கும் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா உங்கள் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் சூஸ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணலாம். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. ஓகே, சிலமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரேட் டோக்கன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய டோக்கன் வந்து பார்த்தா உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா அனுப்பிட்டிருப்பாங்க. பேஷன் ஐடி அண்ட் டோக்கன் நம்பர் வந்து பார்த்தா அனுப்பிட்டிருப்பாங்க. உங்கள் டோக்கன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு பேஷன் லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்படின்னா பேஷன் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரே வந்து கொடுத்துக்கோங்க. பேஷன் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வந்து அனுப்பிட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருவேன். அதுக்கடுத்து டோக்கன் நம்பரும் உடைய மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்தமாரி டோக்கன் நம்பர் வந்திருக்கும், அந்த டோக்கன் நம்பரை அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் வந்து கொடுத்துட்டா போதும், உங்களுக்கு லாகின் பேஜுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணி ஆகணும். ஸோ லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போட்டுருவாங்க. இந்தமாதிரி வந்து பார்த்தா ரெண்டு பேர் வந்து பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான சான்சஸ் வரும்போது நீங்கள் ஆன்லைன்லேயே இருங்க, ஒரு கால் மாரி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கான காலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாரி உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிப்பாங்க. அப்போ நீங்கள் லாகின் பண்ணியும் போயிட்டு உங்களுக்கான டாக்டர் கன்சல்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஓடும், அதுக்குள்ளே நீங்கள் காலை வந்து அட்டன் வந்து பண்ணியாகணும். கால் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான கால் வந்து பார்த்தா கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தா வெப்கேம் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தா லேப்டாப்பில் பண்ணுறதால என்னால் வந்து வாய்ஸ் வந்து அவங்களால வந்து கால் பண்ணி பேச முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒன்லி அவங்களுக்கு சேட் மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் மொபைலில் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக உங்களுக்கு கால் மூலமாகவும் நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீழே உங்களுக்கான சேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேட் பண்ணியும் அவங்ககிட்ட வந்து பேசிக்கலாம். ஓகே, ஸோ என்ன டவுட்ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் பேசுகிறதாலும் பேசலாம், வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம், இதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தா அவங்ககிட்ட நான் டெக்ஸ்ட் மூலமாக தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து மெசேஜ் பண்ணுறேன், அவங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை அந்த டாக்டர் வந்து கொடுப்பாங்க. டாக்டர் நேம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும், அதேமாரி அவங்க ப்ரொஃபைல் வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா உங்களுடைய கன்சல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா கால் கட் ஆகிடும். ஸோ கால் கட் ஆகிட்டு ரீலோட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தா இந்தமாரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா டாக்டர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருப்பாங்க, உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்தமாதிரி லோட் ஆகிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரேட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அகைன் வந்து பார்த்தா ரீலோட் ஆகிட்டு இந்தமாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது உங்களுக்கான பேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வந்து காமிச்சு உங்களுக்கான மெடிசன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவசியமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் பேசுகிற டாக்டர் வந்து பார்த்தா தமிழ் கிடையாது, அவங்க வந்து பார்த்தா ஹிந்தியில் தான் வந்து பேசுனாங்க. ஸோ தமிழ் வேணால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா இனிமேல் நீங்கள் டேரெக்டாக கொடுக்க சொல்ல உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து கூட கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தமிழ் வேணால் தமிழில் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ எப்படி கொடுக்கலான்னு நீங்கள் பேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அகைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தா நான் அகைன் வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குறப்போ வந்து பார்த்தா தமிழில் டாக்டர்ஸஸ் வேணால் ஸோ இருக்க பாருங்கள் ஜென்ரல் ஓபிடியில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா அதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் சென்னை சஞ்சீவானி கொடுக்கலாம், அப்படின்லாம் கடைசியாக இருக்க பாருங்கள் தமிழ்நாடு சஞ்சீவானி கொடுக்கலாம், அப்படிலாம் அதுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு ஆயுஷ் யோகா அண்ட் நேச்சுரோபதி. இந்த மூணு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் டாக்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா தமிழ் இருக்க டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆன்லைனில் வரமாட்டுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.